பிரதேசம் கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இந்தியா முழுவதும் பள்ளி கல்லூரிகள் திறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல மாணவர்களோட இந்த எஜுகேஷன் கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆயிடக்கூடாது, ஒரு ஃப்ளோலேயே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த நேரத்துல மாணவர்களோட அந்த எஜுகேஷன் என்விரான்மெண்டே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எந்த மாணவர்களுக்கும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்காது. எனிவே, இந்த ஆன்லைன் கிளாஸ்க்காக உபயோகிக்கப்பட்டு இருக்கிற நமக்கு ரிலவெண்டா இருக்கிற ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோல நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் கிளாஸ்னால ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படுற இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிஎஸ். ஆன்லைன் கிளாஸஸ்க்காக உபயோகிக்கப்பட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸோட லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது கூகுள் கிளாஸ் ரூம். இந்த ஆப் தான் வந்து நிறைய காலேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்காக. அது மட்டும் இல்லாம மாணவர்களை ஒரு பக்கம் வச்சுட்டாலும் ஆசிரியர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமா உதவுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது மாணவர்களோட இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எவ்வளவு பேர் வந்து ஆக்டிவா வந்து வந்துட்டு இருக்காங்க, மாணவர்களோட ஆக்டிவிட்டிஸ் பற்றி அந்த ரிப்போர்ட் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா ஆசிரியர்களுக்கு ஈஸியா வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு சில நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ், இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன்ல வந்து இருந்தாலும் இது வந்து நிறைய கல்லூரிகளால யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு நல்ல அப்ளிகேஷன் வந்து சொல்லலாம். அடுத்தது என்ன அப்ளிகேஷன் வந்து கேட்டீங்கன்னா ஜூம். இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் சொன்னாலே நிறைய பேருக்கு ஜூம் தான் வந்து ஞாபகம் வரும். இதுவுமே வந்து நிறைய பள்ளிகளால யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். இதுல வந்து வீடியோ கான்பரன்சிங் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில வந்து இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஷெட்யூலிங், ஸ்கிரீன் ஷேரிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ்மே வந்து இந்த அப்ளிகேஷன்ல ரொம்ப ஸ்டாண்டர்டாவே இருக்கும். அப்புறம் வந்து கம்யூனிகேஷன், அதாவது ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு டீச் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப நிறைய கான்ட்ரோவர்சிஸ் சுத்திட்டு இருந்தாலும், அதாவது மாணவர்களோட டேட்டாவெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணதுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த கான்ட்ரோவர்சிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிட்டு ரொம்ப செக்யூரான ஆப்பா இந்த ஜூம் இருக்கு அப்படின்னு வந்து கல்வி வட்டாரங்களில் சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்த அப்ளிகேஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோ மேத். இதை ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸ் சப்ஜெக்ட்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயே வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கத்துக்கலாம்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷனெல்லாம் நம்ம ஈஸியா இந்த அப்ளிகேஷன் மூலமா டெவலப் பண்ணலாம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு மாணவர்களிடையே இந்த மேக்ஸ் வந்து ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த நேரத்துல லாக்டவுன் நேரத்துல ஸ்கூல் அடைபட்டு இருக்கிற நேரத்துல ஈஸியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்ததா வந்து ஸ்கைப் பற்றி சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். இதுலயுமே வந்து வீடியோ கான்பரன்சிங்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மேக்சிமமா 25 பேர் ஒரே நேரத்துல வீடியோ கான்பரன்சிங் மூலமா சேட் பண்ணலாம், பேசலாம்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. மெசேஜ் பண்றதுலயுமே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, இமேஜ் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இது நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸால யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. கடைசியா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் மீட்டப் பற்றியும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இது வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ்க்காகவும் வீடியோ கான்பரன்சிங் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து கூகுள் மீட்டை வந்து சொல்லலாம். இதுவுமே வந்து அதிகமா யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு அப்ளிகேஷன். இந்த 5 அப்ளிகேஷன்ஸ் போக திங்க் லிங்க்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வி கான்ஃபரன்ஸ், ஆப்பிள் கிளிப்ஸ், குவிஸ்லெட், ஐமூவ் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்தியாவில இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் புக், ஸ்டடி ஐக்யூ அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நான் பேச வேணாம். நமக்கு ரிலவெண்டா இருக்கிற 5 அப்ளிகேஷன்ஸ் தான் நான் பிக் பண்ணி இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கிற மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட உயர் நீதிமன்றத்துல இந்த ஆன்லைன் கிளாஸஸ் தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கோர்ட்லயும் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த அளவுல இந்த ஆன்லைன் கிளாஸ்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சில மேஜர் இஷ்யூஸ் பாக்கலாம். என்னன்னா, நான் வந்து முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி நிறைய மாணவர்களுக்கு செல்போன் அக்சஸ்பிலிட்டி கிடையாது, இன்டர்நெட் வசதியுமே வந்து இல்லாம இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கியூரியாசிட்டிக்காக சொல்லியிருந்தேன் இந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆனா இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ அணிக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து நாம டைரக்டா இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற போது ஸ்டூடெண்ட்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஸ்டூடெண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது கூட ஸ்டூடெண்ட்ஸே சரியா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்றதாகட்டும், அப்புறம் வந்து மியூட்ல போட்டுட்டு வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஆப் மூலமாவே சேட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே ஒரு மேஜர் ப்ராப்ளமா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லயே வந்து தவறான விளம்பரங்கள் வந்து ஒளிபரப்பாகுது. கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த விளம்பரத்தை பாக்குறதுனால அவங்களோட டைரக்ட் வந்து மாறிது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு, மோட்டிவ் மாறிதுன்னு வந்து சொல்லப்பட்டுமே வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்ல இஷ்யூவா இருக்கு அப்படிங்கறதுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போதான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் முடியும், எப்போதான் ஸ்கூல்ஸ் திறப்பாங்க, ஸ்கூலுக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு தான் வந்து நிறைய மாணவர்களிலேயே ஒரு கேள்வி வந்து நிலவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ஸ் ரீஓபன் காலேஜஸ் ரீஓபன் பற்றிலாம் பேசியிருந்தோம், அந்த வீடியோவை பாகாட்டி கண்டிப்பா பாருங்க அப்படிங்கிறதுமே இந்த வீடியோட நான் கடைசியில சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா, அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சிபிரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் என்னோட வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் டைம் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.